வெல்கம் டு டிசி சீட்ஸ் அண்ட் ஸ்பைசஸ் ரீசன்ட் டைம்ஸில் ஹெல்த்து பற்றின அவேர்னஸ் ஜாஸ்தியாக இருக்குது எஸ்பெஷலி ஆஃப்டர் கோவிட் நைன்டீன் பார்த்திங்கன்னா நிலவேம்பு கஷாயம் குடிநீர் இஞ்சி கஷாயம் அப்படின்னு நம்ம பழைய வாழ்க்கை முறைக்கு திரும்பிகிட்ருக்கோம் இது மட்டும் போதுமா இன்னொரு அவேர்னஸ்ஸும் ரொம்ப முக்கியமாக இருக்குது என்னன்னு கேட்குறீங்களா அதுதாங்க நம்ம ஃபுட் பற்றின அவேர்னஸ் நாம் வாங்கிற வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும் ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும் கீரைகளாக இருக்கட்டும் எங்கே விளைவிக்கிறாங்க எவ்வளோ பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறாங்க எத்தனை நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து சேருது இது எதுவுமே நமக்கு தெரியாது அதனால் என்ன நாம் என்ன செய்ய முடியும்னு கேட்குறீங்களா ஸோ சிம்பிள் நாமளே நம்ம வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் கீரைகள் எல்லாமே நாமளே விளைவிச்சுக்க வேண்டியது தான் இயற்கையான முறையில் எந்த ஒரு கெமிக்கல்லும் யூஸ் பண்ணாமல் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே இயற்கையான உரங்கள் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் தயார் பண்ணி நாமளே இயற்கையாக சாப்பிடலாம் ஆரோக்கியமாகவும் வாழலாம் மெயினாக அடுத்த தலைமுறைக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கூடவே ஒரு ப்ராக்டிக்கல் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு இயற்கையோடு சேர்ந்து கற்றுக்குறாங்க நான் ஏன் இப்படி சொல்கிறேன்னா குழந்தைங்களே சீட்ஸ் போட்டு அதுக்கு தண்ணி ஊற்றி அது வளர்ந்து ஒரு பூ பூத்து ஒரு பிஞ்சு பிடிச்சி ஒரு காய் காய்க்கும் போது அவங்களுக்கு வர சந்தோஷம் சொல்லப்போனால் நம்மளை விட அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க ஒவ்வொரு ஸ்டேஜையும் பார்த்து பார்த்து ரசிப்பாங்க அப்படி ரசித்து அவங்க தட்டுக்கு உணவாக வரதை அவங்க வேஸ்ட்டே பண்ண மாட்டாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டெரஸ் கார்டனிங் ஆரம்பிக்கணும்னு உங்கள் மனசில் ஒரு எண்ணம் தோணி இருக்கா ஹெட்ஸ் டு யூ ஃப்ரெண்ட்ஸ் அது உங்கள் டெரஸ்லேயா இருக்கலாம் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்டிகோ ஒரு சின்ன வெராண்டா அப்படி இல்லையா அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிறவங்க சின்ன இடம் ஒரு பால்கனியில் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாத்தையுமே நீங்களே விளைய வச்சு ஆரோக்கியமாக வாழலாம் ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வரது ஒரு பட்ஜெட் அப்புறம் டைமிங் நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா நம்மளால் போட்டு தினக்கோ தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் பராமரிக்க முடியுமா அங்குறது தான் ஸோ இப்போ இந்த டிசி அண்ட் ஸ்பைசஸில் மெயினாக நியூ பீஸ்க்கு அதாவது டெரஸ் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டார்டிங்கிலிருந்து ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் கொடுக்கலான்னு தான் மெயினாக இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆரம்பிக்கும்போது நான் என்னென்ன ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் ஃபாலோ பண்ணாங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸோ எடுத்த உடனே குரோ பேக்ஸ் போகணும்னு அவசியம் இல்லை அதுக்கு பதிலாக ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேன் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேன் அப்படி இல்லையா இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் பக்கெட்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சர்வசாதாரணமாக உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்க்ராப் ஷாப்ஸ்க்கே ரொம்ப கம்மியான விலையிலே கிடைக்கும் ஸோ இது ஒரு என்ன சொல்லலாம் பட்ஜெட் எஃபெக்டிவ் கார்டனிங்னு கூட சொல்லலாம் இங்கே பாருங்கள் இது ஒரு குட்டி பெயின் பக்கெட் இதில் தான் நான் நாற்று விட்டுருக்கேன் இது இதெல்லாம் தக்காளி நாற்று ஸோ இப்போது நாற்று எடுத்து மாற்றுறதுக்கு ரெடியாக இருக்குது இது பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற அஞ்சு லிட்டர் ஆயில் கேன் ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா நீ நீங்கள் நாற்று நடுறதுக்கோ இல்லை ஒரு சின்ன சின்ன பிளான்ஸ் வைக்கிறதுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ட்வெண்ட்டி லிட்டர்ஸ் வாட்டர் கேனில் இந்த ஃபஸ்ட்டு கோடு வருது இல்லைங்களா அதை நான் ஜஸ்ட் கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதை கட் பண்ணி எடுத்தால் உங்களுக்கு ஈஸியாக இதில் தக்காளி வெண்டைக்காய் பச்சை மிளகா கத்திரிக்காய் எல்லாமே க்ரோ பண்ணிக்கலாம் எனக்கு பாருங்கள் இதில் தான் ஒரு தக்காளி செடி வச்சுருக்கேன் ஸோ எவ்வளோ ஹெல்த்தியாக க்ரோ ஆகுது பாருங்கள் ஸோ நிறைய தக்காளி வந்திருக்கு இதில் ஸோ எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான தக்காளி எனக்கு கிடச்சிடுது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அதை கட் பண்ணி எடுத்த அந்த லேயர் ஸோ இதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி நீங்கள் வச்சுட்டு இதில் ஒரு மண் போட்டு ஒரு கொத்தமல்லியோ இல்லை எஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா புதினா அதெல்லாம் போட்டு வச்சுக்கலாம் ஸோ நமக்கு வந்துட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாது இது பாருங்கள் இது நான் சைட் கட் பண்ணியிருக்கேன் சைட் கட் பண்ணி பாருங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் சைட் கட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் தாராளமாக நம்ம கீரை எல்லாம் வளர்த்துக்கலாம் ஸோ இது பார்த்தீங்கன்னா என் பயம் பண்ணது ஸோ பேப்பர்லேயே க்ரோ பேக் செஞ்சுருக்காங்க பேப்பர்லேயே க்ரோ பேக் பண்ணி இதை வந்து அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை நான் சும்மா இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கு கீழே வச்சுட்டு அப்படியே நாற்று போட்டு சீட்ஸ் போட்டு வச்சது தான் பார்த்திங்கன்னா அதில் கூட நாற்று முளைஞ்சி இப்போது மழையும் பெஞ்சிட்ருக்கு அதுக்கும் பிடிச்சி வந்துட்டுருக்கு சீக்கிரம் இதை நான் ட்ரான்ஸ்பிளான் பண்ணிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஆரோக்கியமாக வளர்க்கலாம் ஆரோக்கியமாக வாழலாம் தேங்க்ஸ் ஃபார் வாச்சிங் டிசி அண்ட் ஸ்பைசஸ்